சிம்புவின் படத்தில் நடிகர் ஆர்யாவின் மனைவி சாய்ஷா நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன வனமகள் திரைப்படம் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானவர் சாய்ஷா ஆர்யாவுடன் இணைந்து கஜினிகாந்த் படத்தில் நடித்த நிலையில் இருவரும் காதலிக்க தொடங்கினர் காப்பான் படம் முடிந்ததும் திருமணம் செய்து கொண்டனர் நடிகர் சாய்ஷா திருமணத்திற்கு பிறகு சினிமாவில் நடிக்காமல் இருந்து வந்த நிலையில் தற்போது சிம்பு படத்தில் நடித்துள்ளது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி உள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தெலுங்கில் வெளியான அகிலன் படத்தின் மூலம் சினிமாவில் அறிமுகமானவர் நடிகை சாய்ஷா அதன் பின்னர் இந்தியில் வெளியான ஷிவாய் படத்தில் நடித்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஏ எல் விஜய் இயக்கத்தில் ஜெயம் ரவி நடிப்பில் வெளியான வனமகன் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் சாய்ஷா கடைக்குட்டி சிங்கம் ஜுங்கா கஜினிகாந்த் காப்பான் டெடி மற்றும் கன்னட படமான யுவரத்னா உள்ளிட்ட படங்கள் நடித்துள்ளனர் இருட்டு அறையில் மொரட்டு குத்து படத்தை இயக்கிய இயக்குனர் சந்தோஷ் பி ஜெயக்குமார் இயக்கத்தில் ஆர்யாவும் சாய்ஷாவும் கஜினிகாந்த் என காமெடி காதல் படத்தில் இணைந்து நடித்தனர் அப்போது இருவரும் காதல் தீ பற்றி கொள்ள அந்த படம் முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்தனர் காப்பான் படத்தில் சூர்யாவுக்கு ஜோடியாக சாய்ஷா நடித்திருப்பார் அதே படத்தில் ஆர்யாவும் நடித்திருப்பார் அந்த படம் முடிந்ததும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஆர்யாவை திருமணம் செய்து கொண்டார் சாய்ஷா கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி ஆர்யா சாய்ஷா தம்பதியினருக்கு அழகான பெண் குழந்தை பிறந்த நிலையில் அதற்கு அரியனா என பெயர் வைத்து வளர்த்து வருகின்றனர் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் ஆர்யாவுடன் இணைந்து டெடி படத்தில் நடித்திருந்தார் சாய்ஷா கன்னடத்தில் ஏற்கனவே கமிட்டான மறைந்த நடிகர் புனித் ராஜ்குமாரின் யுவரத்னா படத்திலும் நடித்திருந்தார் அந்த படம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளியானது அதன் பின்னர் திரைப்படங்களில் நடிக்காமல் இருந்த சாய்ஷா சமீப காலமாக இன்ஸ்டாகிராமில் ஹாட் போட்டோகளை அடிக்க வரும்போதே மீண்டும் சினிமாவில் என்ட்ரி கொடுக்க போகிறார் என கேள்விகள் எழுந்த நிலையில் தற்போது சிம்பு படத்தில் சாய்ஷா நடித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன இயக்குனர் ஒபேலி கிருஷ்ணா இயக்கத்தில் சிம்பு கௌதம் கார்த்திக் பிரியா பவானி சங்கர் மற்றும் கௌதம் மேன நடித்துள்ள பத்து தள படத்தில் தான் சாய்ஷா நடித்துள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளன மணல் மாஃபியா ஏஜிஆராக சிம்பு நடித்து வரும் இந்த படத்தில் அண்டர்க்ரவுண்ட் போலீஸ் அதிகாரியாக கௌதம் கார்த்திக் நடித்துள்ளார் பிரியா பவானி சங்கர் கௌதம் கார்த்திகேயின் ஹீரோயின் இந்நிலையில் கன்னடத்தில் ஹீரோ சிவராஜ்குமாரின் தங்கையாக சாயா சிங் நடித்த கதாபாத்திரத்தில்தான் தமிழில் சிம்புவின் தங்கையாக சாய்ஷா நடித்துள்ளாரா என கேள்விகள் எழுந்துள்ளன இது உண்மையா பொய்யா என்று பொறுத்தந்துதான் பார்க்க வேண்டும்